தமிழகத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைக்காக மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு மருத்துவ பணியாளர்களை நியமித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு கொரோனா நோய் தொற்றுக்கு மேற்கொண்டு வரும் சிகிச்சை முறைகளை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஐநூற்று முப்பது மருத்துவர்கள் நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று செவிலியர்கள் ஆயிரத்து ஐநூற்று எட்டு ஆய்வக பணியாளர்கள் இரண்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து சுகாதார ஆய்வாளர்களையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பாண்டில் மருத்துவ படிப்பினை முடித்த ஐநூற்று எழுபத்து நான்கு அரசு பணியில் அல்லாத முதுநிலை மருத்துவ மாணவர்களை மாத ஊதியம் எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் விகிதத்தில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய கூடுதலாக நியமிக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் மூன்று மாத ஒப்பந்த அடிப்படையில் அறுநூற்று அறுபத்து ஐந்து மருத்துவ ஊழியர்களுக்கு மாத ஊதியம் அறுபதாயிரம் ரூபாயும் முன்னூற்று அறுபத்தைந்து ஆய்வகப் பணியாளர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் ஆயிரத்து இருநூற்று முப்பது பல்நோக்கு சுகாதார பணியாளர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வீதமும் ஊதியம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்